ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு வெற்றியிலும் ஏதாச்சும் ஒன்ன கத்துக்கணும் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் நமக்கு தெரியாத கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எந்த சூழலிலும் எப்போதுமே அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வெற்றியின் பார்வை உங்கள் பக்கமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாடத்துல பார்க்க போற ஃபர்ஸ்ட் சம் 1.75 × 1.75 பிளஸ் 2 × 1.75 + 0.75 + 0.75 × 0.75 - 0.75 × 0.75 சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா வந்த நம்பர்ஸ் ரிபீட்டட் ஆயிருக்கும். எந்தெந்த நம்பர்ஸ் ரிபீட்டட் ஆயிருக்கு? 1.75, இன்னொரு நம்பர் 0.75 அப்படிங்கறது திரும்ப திரும்ப வந்திருக்கு. இப்போ 1.75 நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1.75. அடுத்து இன்னொரு நம்பர் எப்படி வந்திருக்கு, திரும்ப வந்திருக்கு 0.75. அப்ப அதை நம்ம வந்து பின்னு எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு 0.75. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட்ல 1.75 × 1.75 ரெண்டு தடவை பெருக்கி இருக்காங்க. அப்போ எப்படி எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோம். ஏ ரெண்டு தடவை போட்டு பெருக்கி இருக்காங்க, ஏ இண்டு ஏ. அப்போ என்னவாகும், ஏ இண்டு ஏ ஸ்கொயர்ட் ஆகும். பிளஸ்க்கு பதிலா பிளஸ், 2 × 1.75 என்ன எடுத்திருக்கோம், ஏ இண்டு 0.75 என்ன எடுத்திருக்கோம், பின்னு எடுத்திருக்கோம். அப்போ பி பிளஸ்க்கு பதிலா பிளஸ், 0.75 × 0.75 நம்ம 0.75 பின்னு எடுத்திருக்கோம். அப்போ பி இண்டு பி, பி இண்டு பி, பி ஸ்கொயர்டு. அப்போ பி ஸ்கொயர்ட் பை, பைக்கு பதிலா பை கொடுத்துட்டோம். 1.75 × 1.75 1.75 ஏ எடுத்திருக்கோம். அப்போ ஏ இண்டு ஏ ஸ்கொயர்ட். மைனஸுக்கு பதிலா மைனஸ், 0.75 × 0.75 0.75 பின்னு எடுத்திருக்கோம். அப்ப பி இண்டு பி, பி ஸ்கொயர்ட். ஓகேவா. அடுத்து ஏ ஸ்கொயர்ட் பிளஸ், 2 × ஏ × பி 2 ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு தெரியும் நமக்கு, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், 2 த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், 2 ரெண்டு தடவை போடுவோம். அதே மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ரெண்டு தடவை போட போறோம், 2 தடவை போட்டு மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் பி இண்டு ஏ பிளஸ் பி எழுதலாம். பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இண்டு ஏ மைனஸ் பி. ஓகே, மேல ஒரு ஏ பிளஸ் பி இருக்கு, கீழே ஒரு ஏ பிளஸ் பி இருக்கு. பொதுவா இருக்க என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதம் இருக்குது ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி. இப்போ ஏக்கும் பிக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், நம்ம இங்க கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஏட மதிப்பு 1.75 பிளஸ்க்கு பதிலா பிளஸ், பியோட மதிப்பு 0.75 பை ஏட மதிப்பு 1.75. இங்க மைனஸ் இருக்கால மைனஸ், பியோட மதிப்பு 0.75. மேல ரெண்டையும் ஆட் பண்ற போறோம். 1.75 × 0.75 10க்கு சைபர் மீத 1, 15 × 5 = 2 அப்போ 2.5. பைக்கு பதிலா பை, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். 1.75 × 0.75 மைனஸ் பண்ணல, 0 0 1 அப்போ கீழே 1. 2.5 ஒன்னால வகுக்கணும், 2.5 ஒன்னால வகுத்தா 2.5 தான் தெர்ஃபோர் ஆன்சர். இதெல்லாத்தையும் சுருக்கி வர ஆன்சர் என்ன, 2.5. ரெண்டாவது சம் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி, பி பவர் ஒய் ஈக்குவல் டு சி, சி பவர் இஜெட் ஈக்குவல் டு ஏ எனில் எக்ஸ் ஒய் இஜெட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கேட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் இஜெட். எக்ஸ் ஒய் இஜெட் எங்க இருக்கு, அடுக்குல இருக்கு, பவர்ல இருக்கு. மேல இருக்கு ஏ பவர்ல இருக்கு எக்ஸ், பி பவர்ல இருக்கு ஒய், சி பவர்ல இருக்கு இஜெட். இப்ப நம்ம குடுத்திருக்க டம் எழுதி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க டம் எழுதிக்கலாம், ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி. ரெண்டாவது டம் பி பவர் ஒய் ஈக்குவல் டு சி. மூணாவது டம் சி பவர் இஜெட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப லெப்ட் ஹேண்ட் சைடு எல்லாம் மல்டிப்ளை பண்றோம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா, ஏ பவர் எக்ஸ் இண்டு பி பவர் ஒய் இண்டு சி பவர் இஜெட் ஈக்குவல் டு, இந்த சைடு உள்ளதை மல்டிப்ளை பண்ணலாம், பி இண்டு சி இண்டு ஏ. இப்போ கீழே அடிமான எல்லாம்
பெருக்கலாம், அடுத்து மேல அடுக்கல உள்ளது எல்லாத்தையும் ஒன்னா பெருக்கலாம். கீழே அடிமான எல்லாம் பெருக்கும் போது என்ன கிடைக்கும், ஏ பிசி. அப்போ பெருக்கும் போது ஏபிசின்னு கிடைக்கும் அடிமானம். அப்ப அடுக்கல உள்ளது பெருக்கையில எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ஒய் ஜெட் இஸ் ஈக்வல் டு பிசிஏ பெருக்கையில பிசி ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏபிசி த ஹோல் பவர் எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்வல் டு இந்த டேர்ம் நம்ம வந்து என்ன பண்றோம், எழுத்துக்களை வந்து ஆர்டர் படி எடுக்கிறோம். இங்க வந்து ஆர்டர் ஏபிசி இருக்கு இல்லையா, பெருக்கல்ல மதிப்பு மாற போறது இல்ல, அதனால ஏக்கு பதிலா ஏ ஃபர்ஸ்ட் ஏ பி சி மாத்தலாம். இப்போ இங்க அடிமானம் ஏபிசி இருக்கு, அப்ப அடுக்கல என்னதான் எதுக்குமே இல்லைன்னா என்னன்னு அர்த்தம், ஒன்னு இருக்குதான் அர்த்தம். இப்போ அடிமானம் ரெண்டு சமமா இருக்கையில அடுக்கு ரெண்டு என்னவா இருக்கும், சமமா இருக்கும். இப்ப அடுக்குல என்ன இருக்கு, எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்வல் டு இங்க அடுக்குல ஒன்னு, எக்ஸ் ஒய் இஜெட்டின் மதிப்பு ஒன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கணிதத்துல உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா எங்களோட சேனல் ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.